ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உடல டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும். கொரோனா மூன்றாம் நிலை காரணமாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அப்ளைடர் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நடத்தி முடித்தாங்க. இந்த ஆன்லைன் மூலமாக நடந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேலேஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேப்பர் வேலேட் பண்ணுற ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க பேப்பர் வேலேஷனில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த ஆன்லைன் மூலமாக எக்ஸாமினேஷனில் தான் ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணாமல் காலதாமதமாக அப்லோட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸில் இருந்துச்சு. ஸோ இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 10,000-க்கு மேற்பட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணல, மெயிலில் அப்படிலாம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வந்து வெளியானது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. விடைத்தாள்கள் கண்டிப்பாக திருத்தம் செய்யப்படும். அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் தாமதமாக பதிவேற்றம் செய்த விடைத்தாள்கள் திருத்தம் செய்யப்படும், மாணவர்களுக்கு ஆப்சென்ட் போடப்படாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கும் ஆப்சென்ட் போட மாட்டோம், கண்டிப்பாக அவங்க பேப்பரை வந்து நாங்கள் வேல்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் வர மார்ச் 21 நடைபெறுது. ஸோ இந்த தேர்வுகள் திட்டமிட்டபடி நேரடியான முறையில் தான் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகளை தள்ளி வைக்க வேண்டும், ஆன்லைன் மூலம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அனைத்து வகை பல்கலைக்கழகங்களும் செமஸ்டர் தேர்வுகள் நேரடியான முறையில் தான் நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இன்று ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. கல்வியில் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இனி நேரடி தேர்வுகள் மட்டுமே நடத்தப்படும், ஆன்லைன் தேர்வுகளால் கல்வியின் தரம் பாதிக்கப்படும் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இனி நேரடியான முறையில் தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் தேர்வுகளால் கல்வியின் தரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தாமதமாக பதிவேற்றம் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் திருத்தம் செய்யப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் தாமதமாக விடைத்தாள்கள் பதிவேற்றம் செய்தவர்களுக்கு ஆப்சன்ட் போடப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் பிளே ஆகும். 10-ஆம் தேதி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இந்த வெள்ளிக்கிழமையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. மொத்தம் இவங்க 5 பேப்பர் தான் எழுதணும். இந்த 5 பேப்பருக்கான தேர்வுகளும் இந்த நாளை முதல் துவங்கி இந்த மாத இறுதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறும். அதனால் தயவுசெய்து மாணவர்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இது யாருனா சில பேர் சிலர் சொல்லிட்டு போடுவாங்க தள்ளி வைக்கணும் இல்லை அது இது ஆன்லைன்லேயே நடத்தணும். ஆன்லைன் நடத்துவ கல்வித்துறை தரம் வந்து உண்மையாக படிக்கிற மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லா மாணவர்களுக்கும் இந்த நன்மைகள் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சரியான பயிற்சியை கொடுங்கள், சரியாக அவர்கள் பள்ளிகளிலே படிக்கிற பொழுது கல்லூரிகளிலே படிக்கிற பொழுதே அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகளை கொடுங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு ஆணையிட்டு அதே அடிப்படையில் தான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக இருந்தாலும் எங்கள் செயலாளர்களாக இருந்தாலும் எல்லா முதல்வர்களுக்கும் 2 நாட்களுக்கு முன்பு கூட நான் முதல்வர்களையெல்லாம் அழைத்து வைத்து பேசி இதை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக வருங்காலத்திலே கல்வியினுடைய தரம் அதே மாதிரி எண்ணிக்கை உயர்த்துவதற்காக தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி அரசு பள்ளியிலே படித்த மாணவிகளுக்கெல்லாம் 1000 ரூபா மாதம் கொடுக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் உயர்கல்வியிலே படிக்கிற குறிப்பாக பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். இப்போ நிறைய படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் அதை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அதையும் அறிவித்திருக்கிறார். ஆகவே கல்வியினுடைய எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும், தரத்தையும் உயர்த்த வேண்டும். அதனால் நான் 1-ஆம் ஆண்டு மாணவர்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து கல்வித்தரத்தை பாதிக்கிற வகையிலே நீங்கள் நடைபோடக்கூடாது. நீங்கள்லாம் நிச்சயமாக இந்த தேர்வை முறையாக எழுத வேண்டும். அந்த முறையாக அதற்கான அந்த விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு உரிய முறையில் நமக்கு ரிசல்ட்லாம் வழங்கப்படும். போன தடவைலாம் என்ன இருந்துச்சு, 1st இயர் 2nd இயரில் ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்த வருஷம் ப்ரொமோஷனே கிடையாதுன்னு பொறியியல் கல்லூரி இருந்தது. நாங்கள் அதையும் கூட வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரியர்ஸ் இருந்தால் கூட அடுத்த வருஷம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க எழுதலாங்கிற திட்டத்தையும் அவருடைய நன்மைக்குறி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதனால் மாணவர்களை பொறுத்தவரையில் நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யார் எது பேசினாலும் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் ஒழுங்காக படித்து இந்த ஆஃப்லைனில் இந்த தேர்வுகளை எழுதி நீங்கள் வெற்றி பெற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும் என்று
உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் தமிழக முதலமைச்சருடைய நான் முதல்வர் திட்டம். அதுக்காக ஒரு துறையே ஆரம்பித்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற திட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த தேர்வு முறைகள் தான் இவைகளையெல்லாம் தீர்மானிக்கின்றன. ஆகவே மாணவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, நாளை முதல் இந்த தேர்வினை ஒழுங்காக எழுதுங்கள். அதற்கேற்ப அந்த பத்திரிகை அந்த விடைத்தாள்கள் எல்லாம் திருத்தப்படும். கண்டிப்பாக அவர்களுக்கு முடிவு வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. அவர்கள் சொல்லியிருந்தால் தவறது. அந்த பத்திரிகை அந்த விடைத்தாள்கள் எல்லாம் திருத்தப்பட்டு உடனடியாக முடிவு அறிவிக்கப்படும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையிலும் உடனடியாக வழங்குவதற்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராருக்கு தான் வந்திருக்கார். அவர்கிட்ட நான் தான் பேசிக்கிறேன். அதுவும் முறையாக செயல்படுத்தப்படும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகவே மாணவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எப்படி அனுப்பியிருந்தாலும் அந்த தேர்வுத்தாள்கள் எல்லாம் திருத்தப்பட்டு அவர்களுக்கு அனுப்பப்படும். இது கல்வித்தரத்தை உயர்த்தணுங்கிறது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய பாடத்திட்டத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாடத்திட்டங்களை மறுசீரமைக்கிற வரையில் தொழிற்சாலை முனைவர்களையும் இணைத்துக்கொண்டு அவர்களை நடத்தைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முறையில் தான் நான் முதல்வர் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு கூட காலையில் வண்டலூரில் அவர் பேசுகிற பொழுது நான் திட்டத்தில் வேலைவாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்குவதற்காக இளைஞர்களிடம் பேசுகிற பொழுது கூட இது குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே முக்கியமாக கல்வியினுடைய எண்ணிக்கை மட்டும் உயர்த்துவது நம்முடைய நோக்கமல்ல. எண்ணிக்கையும் உயர வேண்டும், அதே போல் தரமும் உயர வேண்டும். ஸ்டாண்டர்ட் அதுதான் முக்கியம். அந்த ரெண்டையும் சேர்த்து உயர்த்தினால்தான் நமக்கு பன்னாட்டு அளவிலே நம்முடைய கல்வித்தரத்திற்கு மரியாதை இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாம் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இவர்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கு 8/11/2021 இந்த மாணவர்கள் சேர்ந்த மாணவர்களுக்கு துவங்கப்பட்டு விட்டது. ஒரு 10 நாள் ஒரு வாரம் முதல் 2 வாரம் அதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் ரெகுலர் கிளாஸஸும் கிட்டத்தட்ட அவளுக்கு நடத்தப்பட்டு 27/11/2021 அவர்களுக்கு கிளாஸஸ்லாம் ஆரம்பித்து கிளாஸ் நடந்து அவர்களுக்கு அவைகளெல்லாம் ஒழுங்காக நடத்தப்பட்டிருக்கிறது. 8/3/2022 வரையில் அவர்களுக்கு அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே 8/3 தான். ஆக அது 2-3 மாதம் வகுப்புலாம் நடந்திருக்கு, ஆஃப்லைன்லேயே நடந்திருக்கு. எல்லா மாணவர்களும் எல்லா கல்லூரியும் போயிருக்காங்க. அது இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம இது பண்ணுற கைடர் இதெல்லாம் அவங்களாம் ரெகுலராக எல்லாமே கிளாஸஸ் நடத்திட்டாங்க. அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் மாணவர்கள் தயவு செய்து அவர்களும் இந்த இதை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ நான் இதை சொல்லிவிட்டோம்னு வச்சுங்க, அதில் படித்த மாணவர்கள்லாம் பாவம், அவங்க பூரா எங்களுக்கு வேண்டாம், நாங்கள்லாம் வந்து ஆஃப்லைனில் தான் எழுதுவோம்னு அது ஒரு கோரிக்கை அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் ஆஃப்லைனில் தான் தேர்வுகள் நடைபெறும். நாளையிலிருந்து அது தொடர்ந்து நடைபெறும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமையோட ப்ராக்டிக்கல் தேர்வுலாம் கூட முடிந்து விட்டது. அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் 10ஆம் தேதி ஆரம்பிச்சுது. 8ஆம் தேதியோட செமஸ்டர் முடிஞ்சது. 10ஆம் தேதி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இந்த வெள்ளிக்கிழமையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. மொத்தம் இவங்க 5 பேப்பர் தான் எழுதணும். இந்த 5 பேப்பருக்கான தேர்வுகளும் இந்த நாளை முதல் துவங்கி இந்த மாத இறுதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறும். அதனால் தயவுசெய்து மாணவர்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இது யாருன்னா சில பேர் சொல்லிட்டு போடுவாங்க, தள்ளி வைக்கணும், இல்லை அது இது ஆன்லைன்லேயே நடத்தணும். ஆன்லைன் நடத்துவோம். கல்வித்துறையின் தரம் வந்து உண்மையாக படிக்கிற மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. எல்லா மாணவர்களுக்கும் இந்த நன்மைகள் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சரியான பயிற்சியை கொடுங்கள், சரியாக அவர்கள் பள்ளிகளிலே படிக்கிற பொழுது கல்லூரிகளிலே படிக்கிற பொழுதே அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகளை கொடுங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு ஆணையிட்டு அதே அடிப்படையில் தான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக இருந்தாலும் எங்கள் செயலாளர்களாக இருந்தாலும் எல்லா முதல்வர்களுக்கும் 2 நாட்களுக்கு முன்பு கூட நான் முதல்வர்களையெல்லாம் அழைத்து வைத்து பேசி இதை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக வருங்காலத்தில் கல்வியினுடைய தரம் அதே மாதிரி எண்ணிக்கை உயர்த்துவதற்காக தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி அரசு பள்ளியிலே படித்த மாணவிகளுக்கெல்லாம் 1000 ரூபா மாதம் கொடுக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று சொன்னால்
உயர்கல்வியிலே படிக்கிற குறிப்பாக பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். இப்போ நிறைய படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் அதை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அதையும் அறிவித்திருக்கிறார். ஆகவே கல்வியினுடைய எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும், தரத்தையும் உயர்த்த வேண்டும். அதனால் நான் முதலாம் ஆண்டு மாணவர்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து கல்வித்தரத்தை பாதிக்கிற வகையில் நீங்கள் நடைபோடக்கூடாது. நீங்கள்லாம் நிச்சயமாக இந்த தேர்வை முறையாக எழுத வேண்டும். அந்த முறையாக அதற்கான அந்த விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு உரிய முறையில் நமக்கு ரிசல்ட்லாம் வழங்கப்படும். போன தடவைலாம் என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்த வருஷம் ப்ரொமோஷனே கிடையாதுன்னு பொறியியல் கல்லூரி இருந்தது. நாங்கள் அதையும் கூட வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரியர்ஸ் இருந்தால் கூட அடுத்த வருஷம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க எழுதலாங்கிற திட்டத்தையும் அவருடைய நன்மைக்குறி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதனால் மாணவர்களை பொறுத்தவரையில் நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யார் எது பேசினாலும் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் ஒழுங்காக படித்து இந்த ஆஃப்லைனில் இந்த தேர்வுகளை எழுதி நீங்கள் வெற்றி பெற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் தமிழக முதலமைச்சருடைய நான் முதல் திட்டம். அதுக்காக ஒரு துறையே ஆரம்பித்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற திட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த தேர்வு முறைகள் தான் இவைகளையெல்லாம் தீர்மானிக்கின்றன. ஆகவே மாணவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, நாளை முதல் இந்த தேர்வினை ஒழுங்காக எழுதுங்கள் என்று